ஆத்யாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முன்னாடி 2019 December 3 அன்னைக்கு என்னுடைய முதல் புத்தகமான சிமாண்டிக்ஸ் ஆஃப் பேசிக் பயாலஜியை நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக 2022 அந்த நியூ இயர் அன்னைக்கு என்னுடைய 2வது புத்தகமான சப்ஸ்ட்ராட்டம் ஆஃப் பயாலஜி அப்படின்ற புத்தகமும் பப்ளிஷ் ஆச்சு. இந்த 2 புத்தகமுமே உயிரியலை மையப்படுத்தி எழுதப்பட்டது. மாணவர்கள் உயிரியலை பயாலஜியை கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்றதற்காக பயாலஜியில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி டிஸ்என்டாங்கிள் பண்ணி பாயிண்ட் ஃபார்மில் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். படிப்பு சார்ந்த கல்வி சார்ந்த புத்தகங்களை எழுதிட்டு இருந்தேன்னா இப்போது குவெஸ்ட் ஃபார் எக்ஸ்டசி அப்படின்ற மேற்கோள்களை கோட்ஸை கொண்ட ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். அதனுடைய ப்ரீ புக்கிங்கும் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதுவும் பப்ளிஷ் ஆயிருச்சு. என்னதான் படிப்பு சார்ந்த புத்தகங்கள் எழுதினாலும் இந்த 3வது புத்தகம் அப்படின்றது என்னுடைய மனசுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். ஏன்னா பயாலஜியில் நான் எழுதின புத்தகங்களில் அது ஃபேக்டை தான் நான் வந்து புத்தகமாக எழுதியிருக்கிறேன். சயின்ஸ் அப்படின்னாலே அது ஒரு ஃபேக்ட். ஆனால் இந்த புத்தகத்தில் என்னுடைய 22 வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை கொண்டு மக்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்றதற்காக தேவைப்படக்கூடிய கருத்துக்களை ஒரே வரியில் ரொம்ப அற்புதமாக 105 மேற்கோள்கள் நான் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் இறைவனை பற்றி எழுதியிருக்கிறேன், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறேன், காதலை பற்றி எழுதியிருக்கிறேன், நட்பை பற்றி எழுதியிருக்கிறேன், கல்வியுடைய மகத்துவம் என்ன அப்படின்றத எழுதியிருக்கிறேன், பேரண்டிங் பற்றி அதாவது பெற்றோர்களை பற்றி நான் எழுதியிருக்கிறேன், பெண் பற்றி எழுதியிருக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பற்றி நான் வந்து மேற்கோள்கள் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையுடைய தரம் ஒரு படி உயரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ஆழமான கருத்துக்களை கொண்டது. இப்போது நம்ம கடவுளை பற்றி நான் இதில் எழுதியிருக்கிறேன். அந்த கடவுளை பற்றிய கருத்து எந்த ஒரு மதம் சார்ந்த கருத்தும் கிடையாது, எந்த மதத்தை அடிப்படையாக கொண்டும் எழுதப்பட்டது கிடையாது. ஒரு உதாரணமாக, மதம் அப்படின்றது மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னும், ஒரு மனிதன் மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, ஆன்மீகம் சார்ந்து இருக்கணும் அப்படின்னும், இறைவன் அப்படின்றது உச்சக்கட்ட ஞானம் அப்படின்னும், இறைவன் தான் உச்சக்கட்ட உண்மைத்தன்மை அப்படின்றதையும் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்கிறேன். அதற்கப்புறம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா, அவர் செய்யக்கூடிய தியாகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத எழுதியிருக்கிறேன். ஒரு பெண் ஒரு குடும்பத்தை எப்படி தாங்குறான்றதை பற்றி எழுதியிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய பலவிதமான கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகம் ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கும் அந்த மெயில் ஐடிக்கும் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு இந்த புத்தகம் வந்து சேரும். இந்த புத்தகத்தை நீங்கள் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற தளங்கள்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் ஒருபடி உயர்த்துங்க. நன்றி. ஓம் நமசிவாய.